இன்று எல்லா சமூக வலைத்தளங்களிலும் பரவி வரும் ஒரு செய்தி என்னவென்று தெரியுமா? பவர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் கன்னட சினிமா நட்சத்திரம்தான் புனித் ராஜ்குமார். இவர் மறைந்த டாக்டர் ராஜ்குமாரின் இளையகுமாரன் ஆவார். இவர் இன்று காலை உடற்பயிற்சி செய்யும்போது இதய வலையால் மயங்கி விழுந்ததாகவும் மாரடைப்பு காரணமாக பெங்களூரில் உள்ள விக்ரம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். ஐசியு வார்டில் அவருடைய ஃபேமிலி டாக்டர் மூலமாக பரிசோதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிர் பிரிந்தார் என்று கர்நாடக சிஎம் பசவராஜ் பொம்மாய் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. 17ஆம் தேதி மார்ச் மாதம் 1975ஆம் வருடம் பிறந்த இவர் தன்னுடைய 46வது வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த செய்தியை கேட்டு கர்நாடகம் முழுவதும் சோகத்தில் மூழ்கி செய்தது. டாக்டர் ராஜ்குமாருக்கு மிகவும் செல்லமான இவர் அப்பு என்று அழைக்கப்பட்டார். இந்த பெயரை வைத்தே அவர் படமும் பெயரும் அமைந்தது. டாக்டர் ராஜ்குமார் இவரை அவருடைய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்து பாடவும் ஆடவும் செய்து இருந்தார். இவர் மிகவும் துடிப்பான இவர் மிகவும் இளமை தோற்றத்துடன் இருப்பார். மிகவும் துடிப்பாக நடனமும் சண்டை காட்சிகளில் சுறுசுறுப்பாகவும் இருப்பார். இவர் செய்த சாதனைகள் பல. சினிமாவை தவிர மக்களின் பொது நலனுக்காக சேவை செய்வதிலும் ஆர்வம் கொண்டவர். கடந்த வருடம் கொரோனா பாதிக்கப்பட்ட போது சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்காக 50 லட்சம் ரூபாயை அளித்தார். நார்த் கர்நாடகாவில் வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த மக்களுக்கெனவும் அளித்தார். இவர் படங்களில் இவர் பாடும் பாடல்களுக்கு வரும் பணத்தை இவர் நேரடியாக ஆசிரமங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்படி இதுவரை 26 அனாதை ஆசிரமங்களும் 45 இலவச பள்ளிகளும் 16 முதியோர் இல்லங்களும் 19 பசு வைத்தியமும் 1800 குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மைசூரில் சக்திதாமா என்னும் பெயரில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க அனுகூலங்களை பார்த்து கொண்டிருக்கும் இந்த கன்னட திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் இன்று நம்முடன் இல்லை.